हर 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 शंकर ने शिव 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 गंगाधर ने शिव 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 गंगाधर ने हर 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 शंकर ने सांब सदा शिव चंद्र कलाधर सांब सदा शिव चंद्र कलाधर शंभो शरणम शरणम कृपाकर शंभो शरणम शरणम कृपाकर हर 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 शंकर ने शिव शंकर ने शिव शंकर ने செஞ்ச உதவிக்கு கோவில் கட்டி வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் கோவில் கட்டுறதுங்கிறது ஒரு அவ்வளவு சிம்பிளான எளிமையான காரியமாக என்ன? ஒரு கோவில் கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும், அது எவ்வளவு பெரிய சிரமமான காரியம் அப்படிங்கிறது அது பண்ணி பார்க்குறதே தான் தெரியும். இந்த பெரியவா பண்ணின அனுகிரகத்துக்கு அருளுக்கு இவ்வளவு பெரிய அவதாரம் 20ஆம் நூற்றாண்டில் நடந்திருக்கு, இவ்வளவு அருள் செஞ்சிருக்கார், இதை உலகம் முழுக்கலும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் பிற்கால சந்ததிகள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பெரியவாளுக்கு ஒரு பெரிய ஆலயம் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்ட பெரியவாளோட பரம பக்தரான பெரியவாவாயால் 64வது நாயன்மார் அப்படின்னு சொல்லப்பட்ட பிரதோஷம் மாமா ஒரு ரயில்வேல உத்தியோகம் பார்த்துண்டு ரிட்டையர் ஆகி இருந்த பரம சாதாரண ஒரு ஏழை, அவர் ஒரு பெரிய ராஜாக்கள் கட்டினாப்பில் ஒரு கற்கோவில் கட்டணும்னு ஆசைப்படுறார் அப்படின்னா என்ன தைரியத்தில் ஆசைப்பட முடியும் அப்படின்னார். ஒன்றும் இல்லை, குரு அருள் இருக்கிறதே அனுகிரகம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா நமக்கு அப்புறம் எங்கேருந்து பயம் வரப்போகிறது, அந்த நம்பிக்கையில் தான் மாமா ஆசைப்பட்டான். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஓரிக்கை அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி பார்த்தா பெரிய பிரம்மாண்டமான தஞ்சை பெரிய கோவில் மாதிரி எழும்பியிருக்கு அப்படின்னா அது காரணம் இந்த பிரதோஷ மாமாவோட பக்தி. அந்த ஓரிக்கைக்கு என்ன பெருமை அப்படின்னா குரு சிஷ்யர் பகவான் இவா மூணு பேருக்கும் உள்ள அந்த அன்பை சொல்கிற இடம்தான் ஓரிக்கை, ஓர் இரவு இருக்கை அப்படின்னு. ஆழ்வார்களில் ஒருத்தரான திருமழிசி ஆழ்வார் அவரோட சிஷ்யர் கணிக்கண்ணன் அப்படின்னு. இந்த கணிக்கண்ணனை பல்லவராஜா நாடு கடத்துறர், அந்த கணிக்கண்ணனை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு ஆழ்வாரும் அவரோட போகிறார். அப்படி போகிறதே அந்த புஜங்க சயனர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருமாளும் என்ன பண்ணுறன்னர், ஆழ்வாரையும் ஆழ்வாரோட சிஷ்யரையும் பிரிஞ்சு தான் இருக்க முடியாது அப்படின்னு பெருமாளும் கிளம்பி போகிறார். இப்படி ஆழ்வார் பெருமாள் கணிக்கண்ணன் மூணு பேரும் கிளம்பி போக இவர்களோட பெருமையை உலகத்துக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவே பகவான் நாட்டில் உள்ள பல்லவ தேசத்தில் உள்ள லக்ஷ்மி கடாட்சத்தெல்லாம் சுருட்டின்னு போக பாலாத்தங்கரையில் வந்து ஒரு நாள் ராத்திரி தங்கினான். அந்த ஒரு நாள் ராத்திரியிலேயே ராஜாவுக்கு நல்ல புத்தி ஏற்பட்டு திரும்பி ஓடி வந்து இவா காலில் விழுந்து நீங்கள்லாம் திருப்பி காஞ்சிபுரத்துக்கே வரணும்னு கேட்குற. அப்படி பெருமாள் ஆழ்வார் கணிக்கண்ணன் மூணு பேரும் ஒரு நாள் இரவு தங்கின க்ஷேத்திரம்தான் இந்த ஓர் இரவு இருக்கே அப்படிங்கிறதே மருவி ஓரிக்கை ஓரிக்கை அப்படின்ருக்கு. அந்த குரு சிஷ்யர் பகவான் அவளோடுக்கு ஒரு நாள் ராத்திரி தங்கின இடத்திலே தான் பெரியவாளுக்கு ஒரு ஆலயம். இதுக்கு மேலே அந்த ஓரிக்கைக்கு என்ன சிறப்புன்னு பெரியவாளோட சஷ்டியந்தபூர்த்திங்கிற அந்த 60வது வயசு சஷ்டியந்தபூர்த்தி நடந்த இடம் ஓரிக்கையில் பெரியவரோட பிரதம சிஷ்யரான ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சன்னியாசாசிரமம் வாங்கிட்டு முதல்ல தன்னோட குருநாதரோட வியாச பூஜை பண்ணினதும் இதே ஓரிக்கையில் தான். இப்படி பல சிறப்புடைய அந்த ஓரிக்கையில் இன்றைக்கி பெரிய ஆலயம் எழும்பியிருக்கு. அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் நடந்துன்னு வருது. கற்கோவில் கட்டணும் அப்படின்னு மாமாவுக்கு ஆசை, ஆனால் அதுக்கு உண்டான பணவசதியும் வசூலும் ஆகலை. அதுக்கு மேலே கற்கோவில் அப்படிங்கிறதுனால ரொம்ப டிலே ஆயிருந்தது, காலதாமதம் மாறுது. இது பிரதோஷ மாமாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, இவ்வளவு காலதாமதம் மாறுதே நம்ம காலத்துக்குள்ளே இதை கட்டி பார்ப்போமா அப்படின்னு. இது வேலையே ஒன்றும் நடக்காத இருக்கே அப்படின்னு ஒரு தாபப்படுறதே ஒரு அதிசயம் நடந்தது. என்ன அப்படின்னா சென்னையில் மயிலாப்பூரில் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ராமகிருஷ்ண மிஷனில் பெரிய ஒரு ஆலயம் கட்டுறதா ஏற்பாடு பண்ணி அதை கற்கோவிலாக கட்டுறதுன்னு தீர்மானம் பண்ணியிருந்தா. அதுக்காக தாம்பரத்துக்கு பக்கத்தில் சேலையூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய
ஒர்க்ஷாப் ஃபேக்ட்ரி போட்டு அதில் நூற்றுக்கணக்கான வேலையாட்கள்லாம் வேலை செஞ்சு பல இடத்துலேருந்து மலையிலேருந்துலாம் கல்லை கொண்டு வந்து எல்லாம் தயார் பண்ணின்னு இருக்கா. அப்போது இந்த நடக்கிற காரியங்களை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக கல்கத்தாலேருந்து ராமகிருஷ்ணா மடத்து தலைவர் வந்தார். அவர் வந்து பார்த்துட்டு அவருக்கு என்ன தோணித்து, இந்த கல்லால் கோவில் கட்டுறதா இருந்தால் ரொம்ப டிலே ஆகுது, ஸோ அதனால் நம்ம காலத்துக்குள்ளேயே இந்த கற்கோவில் கோவில் கட்டி பார்த்தணும் அப்படிங்கிற ஆசையில் என்ன பண்ணார், கல்லால் கட்டினா கருங்கல்லால் கட்டினா தான் இவ்வளோ டிலே ஆகுது, அதனால் கருங்கல் வேண்டாம் கான்க்ரீட்லேயே கோவில் கட்டுவோம் அப்படின்னு ப்ரோக்ராம் மாற்றிட்டு போயிட்டார். இப்போது இவாளுக்கு சேலையூரில் சேர்த்த இந்த கல்லெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட 30,000 கனசதுரடி கற்களில் சேர்த்துருக்கா, நல்ல தரமான கல். இந்த மயிலாப்பூர் கோவில் கட்டுறதுக்கும் யாருக்கு வாய்ப்பு ஏற்பட்டதுன்னா, பத்மஸ்ரீ எஸ்எம் கணபதி ஸ்தபதி அப்படிங்கிற சிற்பிக்கு தான் அந்த வேலை வந்தது. அவரே தான் ஓரிக்கையிலையும் கோவில் கட்டினவர். அவர்கிட்ட ராமகிருஷ்ணா மடத்தில் இருந்து வா சொன்னான், இது மாதிரி திடீர்னு ப்ரோக்ராம் மாறி எடுத்து இந்த கல்லெல்லாம் இங்கே இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில, நீங்கள் ஸ்தபதியாக இருக்கிறதுனால எங்கேயானும் கோவில் திருப்பணிக்கு வேணால் இந்த கல்லை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஸ்தபதி ஆச்சரியப்பட்டு நமக்கு வேணுங்கிற கல் இங்கே தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஓரிக்கையில் கோவில் கட்டுற நிர்வாகத்திட்ட வந்து சொல்ல, இவா சொன்னால் எங்களுக்கு இப்போ பணம் உடனே கொடுத்து வாங்கிக்க முடியாது, வசூலாக வசூலாக பணம் கொடுப்போம், அதுக்கு சம்மந்தம் இருந்தால் தான் எடுத்துக்கலாம் அப்படின்னு. உடனே ராமகிருஷ்ணா மடத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்குன்னு கோவில் கட்டுறதுக்கு தயார் பண்ணின கல், காஞ்சி மகா பெரியவர் கோவிலுக்கு போகிறதுன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரே இப்படி பண்ணுறாருன்னு அவளுக்கு தோணி, நீங்கள் எப்போ வேணால் பணத்தை கொடுங்கோ, நாங்களே கொண்டு ஓரிக்கையில் சேர்த்துறோம்னு எல்லா கல்லையும் செயலையூர்லேருந்து கொண்டு சேர்த்துட்டா. இதுதான் ஆச்சரியம். நம்ம கண்ணுக்கு தெரியாத எங்கேயோ வேலை நடந்திருக்கு, நாம் ஆசைப்பட்டு ஒன்று பண்ணணும்னு உண்மையான ஆசைப்படுறதே, எப்படி அதுக்கு குரு அருள் நமக்கு துணை செய்கிறதுன்னு இதுலேயும் தெரியுது. இப்படி காஞ்சி மகா பெரியவாளுக்கு ஓரிக்கையில் நடக்கிற கோவில் நடந்ததுன்னா, இப்போது சமீபத்தில் அமெரிக்காவில் நியூஜெர்சியில் பெரியவாளுக்கு இதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கோவில் எழுப்பணும் அப்படின்னு சில பக்தர்களுக்கு தோணி அதுக்குண்டான வேலையெல்லாம் நடந்துன்னு இருக்கு. அங்கே என்ன அதிசயம் நடந்தது அப்படின்னா, அதில் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு டாக்டர் அம்மா, அந்த அம்மா பெரியவா பக்தர், அவளுக்கு இங்கே மெட்ராஸில் ஒரு கோவில் கட்டணும் பெரியவாளுக்குன்னு ஏற்பாடு பண்ணி ஸ்தபதிகிட்ட சொல்லி கருங்கல்லாலே கர்ப்ப கிரகம் விமானம் எல்லாம் பண்ணி வச்சுருந்தா, ஆனால் என்னமோ காரணம் கோவில் இந்த இதெல்லாம் தயாராகிடுத்து இங்கே கட்ட முடியல. அந்த ஸ்தபதியிட்டையே இந்த தயார் பண்ணின இந்த ஆலய கர்ப்ப கிரகம்லாம் அப்படியே இருக்குது. இந்த அம்மாவுக்கு இந்த நியூஜெர்சியில் நடக்கிற ஆலய திருப்பணியை பற்றி கேள்விப்பட்டு தெரிஞ்சு, இங்கே மெட்ராஸில் பெரியவாளுக்குன்னு கோவில் கட்டுறதுக்காக வச்சுருந்த இந்த கர்ப்ப கிரகம் விமானம் எல்லாத்தையும் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிரும், நீங்கள் அங்கே நியூஜெர்சியில் கட்டுற கோவிலுக்கு எடுத்துங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான்னா, வேடிக்கை என்ன அப்படின்னா, நியூஜெர்சியில் அவள் கோவில் கட்டுறதே கருங்கல்லால் கட்டுறதா அவளுக்கு பிளான் கிடையாது. ஆனால் பெரியவா சங்கல்பம் எப்படி இருக்குன்னு, கோவில் கட்டுறது தான் கட்டுற, கருங்கல்லால் கட்டு அப்படின்னு சொல்கிறாப்புல ஸ்திரமான ஒரு அனுகிரகமாக கட்டி இங்கே ஓரிக்க கோவிலுக்கான பெரியவா கல்லை தான் அருள் செஞ்சால் அனுகிரகம் பண்ணினான், இந்த நியூஜெர்சி கோவிலுக்கு கர்ப்ப கிரகம் விமானமாகவே கோவிலாகவே அனுகிரகம் பண்ணிட்டா. காரணம் என்ன அப்படின்னு, பொதுவாக எல்லா கோவில்லையும் கோவில் கட்டி அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே மூலஸ்தானத்தில் சுவாமி அப்புறம்தான் பிரதிஷ்டை பண்ணி விக்கிரகம் பண்ணுவா. இங்கே அமெரிக்கா கோவிலுக்கு எப்படி இருக்குன்னு, பெரியவா விக்கிரகம் முதல்ல வந்து கொடுத்து இப்போ தான் கோவில் வந்துன்ருக்கு அப்படின்னா, தனக்குத்தானே கோவில் கட்டிக்கிறாப்பில் இருக்குது. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு, நம்மளோட பக்திக்கு அவள் எவ்வளவு தூரம் அருள் செய்கிறா இறங்குறா அப்படிங்கிறது தான் தெரியுது. அதனால் கோவில் கட்டி வழிபடுறது, கோவில் கட்டி வழிபடுறது அப்படின்னா, அப்படி ஒரு பக்தி இருந்து நாம் ஆசைப்பட்டோம்னா நிச்சயம் குருநாதர் அதுக்கு நமக்கு வழி விடுறார் அப்படின்னு தெரியறது. அதே போல தான் சிவன் சார் பண்ணின கைங்கரியத்துக்கும் கோவில் கட்டணும் அப்படின்னா, கோவில் கட்டணும்னு நாம் நினைக்கிறதுக்கு முன்னாலே அது கோவிலாகவே வந்திருக்கு. சாரே ஒரு நாளைக்கு சொல்கிறார், ஒரு செட்டியார் எனக்கு ஒரு வீடு தரார், அந்த வீட்டில் 8x6 நான் இருக்கேன், பக்கத்தில் என் கூடவே சிவராமனை வச்சுனுள்ள இருக்கேன் அப்படின்னு சார் ஏதோ சொன்னாப்புல இருந்தது. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு, கந்தஞ்சாவடிங்கிற இடத்துல ஒரு பெரிய சிவசாகரம் அப்படிங்கிற ஒரு ஸ்தலமாக அது இருக்குது, அந்த வீட்டில் சிவராமனுங்கிற பக்தர் இருக்கார், அதில் 8x6 பெரிய சார் சொன்னபடியே அந்த 8x6 இடத்துல சிவன் சாரோட விக்கிரகத்தோடு அங்கே நித்திய வழிபாடு நித்திய பூஜைகள்
உற்சவங்களோட பிரமாதமாக வந்து நின்றுக்கு. நூற்றுக்கணக்கான பக்தர்கள்லாம் வந்து ஒரு பிரார்த்தனை ஸ்தலம் மாதிரி அங்கே சாரை தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கா. அப்படின்னா இது தானே கோவிலாகிடுது. நம்ம கோவில் கட்டணுங்கிறதுக்கு முன்னாலேயே அதுவே கோவிலாகுதுன்னா இதுதான் குருநாதரோட கிருபை. அப்படி இருக்கிற அந்த குருநாதருக்கு கோவில் கட்டி வழிபடணும் அப்படின்னா இதயத்தையே கோவிலில் கட்டணும். அதைத்தான் மாணிக்கவாசகர்கிட்ட சொல்கிற, தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை. மாணிக்கவாசகர் கேட்குறேன், நீ ஒன்றை எனக்கு கொடுத்துட்டு என்னை நீ எடுத்துட்ட. அதாவது பண்டம் மாற்று முறையில் ஒரு சாமானை கொடுத்து இன்னொரு சாமான வாங்கினா ஒன்றுத்துக்கு ஒன்று வேல்யூ ஈக்குவலாக இருக்க வேண்டாமோ? ஆனால் இங்கே எப்படி இருக்கான் அப்படின்னு, அந்த பரமேஸ்வரனை பிரம்மானந்த வஸ்துவான ஒன்னை நீ எனக்கு கொடுத்ததுனால அந்தம் ஒன்றிலாம் ஆனந்தம் பெற்றேன், எனக்கு ஆனந்தம் பேரானந்தம் கிடைச்சிருத்து. அதுக்கு பேல என்ன எடுத்துண்டியே, ஒன்னுக்கு உதவாத என்ன எடுத்துண்டுக்கே, யாது நீ பெற்றது ஒன்று என்பால். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜயசங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. அந்தம் ஒன்றில ஆனந்தம் பெற்றேன், ஆனந்தம் பெற்றேன், அந்தம் ஒன்றில ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று என்பால். சிந்தையே கோயில் கொண்டம் எம்பெருமான், சிந்தையே சிவனே, சிவனே திருப்பெருந்துரை உரை சிவனே, எந்த ஏ ஈசா, எந்த ஏ ஈசா, எந்த ஏ ஈசா, எந்த ஏ ஈசா, நீ என் உடலிடம் கொண்டாய், உடல் இடம் கொண்டாய், யான் இதற்கிலம் ஓர் கை ஈஷா, என் உடலிடம் கொண்டாய், யான் இதற்கிலன் ஓர் கை மாறே, யான் இதற்கிலன் ஓர் கை மாறே, எந்த ஈஷா.
திரு பெருந்துரை உரை சிவனே எந்த ஈசா ஈசா உடலிடம் கொண்டாய் நீ என் உடலிடம் கொண்டாய் கிளன்னோர் கைமாரே எங்கள் குருநாதருடைய திணையடி தொழுவ மனமே எங்கள் குருநாதருடைய இணையடி
ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர 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 ஹர ஆண்டாண்டு காலமா ஆத்மார்த்தமான சேவை. எத்தனை வருஷம்தான் ஆனாலும் அதே இளமை. எதுலயும் ஒரு ஸ்பீட், மாடர்ன், ட்ரெண்டி, மொத்தத்துல ரொம்ப யூத்ஃபுல். சிட்டி யூனியன் பேங்க், ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். கோவில் கட்டினா வழிபட்டா போருமா? அவர்களோட நினைவுனா எப்பொழுதும் இருக்கணும். அதுன்னா முக்கியம். அந்த நினைவு எப்படி வச்சுக்கிறது? ஸ்மரணை ஸ்மரணை அப்படிங்கிறோம். நினைக்க அருணை முக்தி அப்படிங்கிற அருணாச்சலம், நினைச்சாலே மோட்சம் அப்படிங்கிறோம். அந்த மோட்சத்தை கொடுக்குற அளவுக்கு அந்த நமக்கு ஸ்மரணை வரணும் அப்படின்னா என்ன பண்ணினா அந்த குருவோட ஸ்மரணை இருக்கும் அப்படின்னு. வேறு ஒன்றும் இல்லை. அந்த குரு எப்படி வாழ்ந்து காமிச்சாரோ, என்ன நமக்கு உபதேசம் பண்ணாரோ அதை நாம் கடைபிடிச்சாலே போரும். அவர்களோட ஸ்மரணை எப்போதும் இருக்கும். ஒரு அப்பா அம்மாவுக்கு எப்போ குழந்தைகள்ட்ட ரொம்ப பிரியம் வரும் அப்படின்னு அப்பா அம்மா சொல்கிறத அந்த குழந்தைகள் தட்டாத கேட்டுதுன்னால் செஞ்சுதுன்னா அப்போ தான் அந்த அப்பா அம்மாவுக்கு பிரியம் வரும். அதைப்போல் குருநாதர் சொன்னத்தை அந்த சொன்ன வாழ்க்கையைப்படி அவள் உபதேசப்படி நாம் வாழ்ந்தோம் அப்படின்னாலே அவர்கள் சொன்ன பணியெல்லாம் செஞ்சுட்டு வந்தாலே நமக்கு அந்த குரு அருள் தானே கிட்டும். அதில் காஞ்சி பெரியவர் பல விஷயங்கள் சொல்லியிருக்க. பிடியரிசி திட்டம் அப்படின்னு ஒன்று. அன்றாடம் நாம் சாப்பிட இருக்கிற அரிசியிலேருந்து ஒரு பிடியை எடுத்து அடுத்தவர்களுக்கு தானம் பண்ணுறதுக்காக பிடியரிசி திட்டம்னு ஒன்று. இதை நாம் எல்லாரும் கடைபிடிக்கலாமே. இது கொண்டு பெரிய காசு பணம் செலவழிக்க வேண்டாம். தினமும் ஒரு பிடி அரிசி நாம் சாதம் எடுக்கிறதே அதில் ஒரு பிடியை தூக்கி போடலாம். இப்படி அதை பக்கத்தில் உள்ள கோவிலில் கொடுத்து, அந்த காலனியில் உள்ள எல்லாத்தையும் அதை கலெக்ட் பண்ணி பக்கத்தில் உள்ள ஆலயத்தில் கொடுத்து, அந்த சுவாமிக்கு அதை தினம் நைவேத்தியம் பண்ணி அந்த கோவில் வாசலில் இருக்க ஏழை எளியவர்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணலாம். அவா பசியை ஆற்றலாம். இப்படி அன்னதானத்தில் தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதுக்காக பிடியரிசி திட்டம். அதே மாதிரி வேத சம்ரக்ஷணம் அப்படின்னு, வேதம் தான் எல்லாத்துக்கும் மூலம். அந்த வேதத்தை எப்படி காக்கிறது அப்படின்னு, நட்சத்திர காணிக்கை அப்படின்னு வச்சா, நம்ம வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் இல்லையா, அந்தந்த நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு ரூபாயை எடுத்து ஒரு உண்டியில் போடுறது. போட்டோம்னா ஒரு வருஷத்தில் எவ்வளோ வருதோ அதை வேதத்திற்காக பாடசாலைக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி கோ சம்ரக்ஷணம். ஒரு மனிதனுக்கு மூன்று தாயார் அப்படின்னு பெரியவா சொல்கிறா. நம்மளை பெத்த தாயார், நமக்கு பாலூட்டி வளர்க்குற கோமாதா, நாம் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்து மடியில் இடம் கொடுத்து நம்மளை வளர்க்குற பூமாதா. மாதா, கோமாதா, பூமாதா, இது மூணும் தாய். இதை மூணையும் எப்போதும் நாம் நன்றியோடு வணங்கணும். அதுக்கு தான் கோ சம்ரக்ஷணம் அப்படின்னு சொன்னால். அதுக்கு ஒன்றும் பெருசாக நீங்கள் பண்ணலைன்னா கூட ஒரு கைப்பிடி பில்லு எடுத்து கொடுக்கலாமே. திருமூலர் அதானே சொல்கிறார், ஒரு கைப்பிடி பில்லு எடுத்து ஒரு அவத்திக்கீரை கிட்ட எடுத்து பசுமாட்டுக் கொடுங்க, உன்னோட அன்பை வெளிப்படுத்துறதுக்கு தானே. இல்லை அதுக்கு மேலே என்னென்ன, நீ கரிகாலெலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த தோலை தூக்கி வீணாக எரியாத, அதை ஒரு பசுமாட்டுக்கு கொடுங்க அப்படின்னு. இப்படி கரிகால தோல், இப்படி கைப்பிடிப்பில், இதெல்லாம் பசுமாட்டுக்கு சம்ரட்சணத்துக்கு சொன்னார். அதே மாதிரி ஜீவாத்ம கைங்கரியம் அப்படின்னு ஆஸ்பத்திரி, ஜெயில் முதனால இடங்கள் எல்லாம் போய் அவளுக்கு ஆறுதலாக நாலு வார்த்தையை சொல்லி பிரசாதங்களை கொடுத்து, உங்களுக்கு உடம்பு சரியாகிறதுக்கு, உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாகிறதுக்கு நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லி அந்த மனித நேயத்தை காமிக்கணும். நாம் யாரும் அனாதைகள் இல்லை. வசுதெய்வ குடும்பம் அப்படின்னு நம்ம அத்தனை பேருக்கும் அந்த ஆண்டவன் தான் அம்மா அப்பா அப்படின்னா நம்ம எல்லோரும் அவனோட குழந்தைகள் தானே. அதனால் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாத அத்தனை பேரும் அன்புமயமாக இருக்கிறதுக்கு இந்த ஜீவாத்ம கைங்கரியம் அப்படின்னு வச்சா. அதே மாதிரி ஏரி குளங்கள் இதெல்லாம் தூர்வாருது, பூர்த்த தர்மம்னு சாஸ்திரத்தில் சொன்னது. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாலே பெரியவா ஸ்மரணை நமக்கு அவரோட நினைப்பு எப்பொழுதும் இருக்கும். அவரும் அதில் சந்தோஷப்படுவர். இதுவே அவருக்கு வழிபாடு. அதே போல தான் சிவன் சார் சொல்கிறார், நந்தவன திருப்பணி, இன்னும் பல விஷயங்கள் சொல்கிறார். அதில் அவரோட சிஷ்யர் ஒருத்தர் கேட்குற, சார் உங்கள் குருகிட்ட இருந்தே அவர் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தார்னு கேட்டால் என்ன சார் நான் சொல்கிறது அப்படின்னு. அதுக்கு சார் சொல்கிறார், சொல்லுப்பா என்னோடய குருநாதர் யதார்த்தத்தை கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லுப்பா அப்படிங்கிற. எவ்வளோ அழகான வார்த்தை. அதாவது நமக்கு அந்த யதார்த்தம் புரியாது தான் நம்ம வாழ்க்கையே ரொம்ப துன்பகரமாக ஆறுது.
இந்த உலகம்னா இப்படி தான் இருக்கும், மனுஷன்னா இப்படி தான் இருக்கும், இது இதுனா இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத நாம் அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுனுட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பொழுதும் அங்கே கோபம் வராது, எதுவும் வராது, எல்லாத்தையும் அன்பாக இருப்போம். அந்த சகஜமான அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும், அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் குரு. அதே மாதிரி சொல்கிற வாட் இஸ் வாட்டை விட வாட் இஸ் நாட் முக்கியம்ப்பா அப்படின்னு, அதாவது எதை பண்ணணுங்கிறத விட எதை பண்ணக்கூடாதுங்கிறது தான் முக்கியம். இப்படியெல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கா. அப்படி இருக்கக்கூடிய அன்பே வடிவான அருளே வடிவான அந்த காஞ்சி மகாபெரியவரும் அவரோட இளவலான சிவன் சாரையும் அவர்கள் சொன்ன வழியில் நடந்து அவர்கள் நமக்கு வாழ்ந்து காமிச்சா அந்த வழியில் நடந்தால் இதுவே அவர்களுக்கு வழிபாடுன்னு சொல்லி அதுக்காக தான் இப்படி அவதாரம் நடந்ததுன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் பார்த்ததோட பலனாக அவர்கள் எண்ணத்தோடு அவர்கள் சொன்ன வழியில் இருந்து எல்லோரும் ஆனந்தமாக இன்புற்று இருப்போம். அந்த குரு அருளும் திருவருளும் நம்மளை எப்பொழுதும் காப்பாற்றட்டும்னு சொல்லி நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். சந்திரசேகர சங்கர குரு என்றும் வாழி, மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், உருவாய் அருவாய் உள்ளதாய் இல்லதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே, கருவாய் உயிராய் கதியாய் ஒளியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குகனே. ஹர 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 சங்கரனே, ஹர ஹர சங்கரனே, சிவ 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 கங்காதரனே, சிவ 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 கங்காதரனே, ஹர 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 சங்கரனே, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, 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 ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.